கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 16 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு ரியா கிட்டே சொல்கிறாங்க, அடியே ரியா நீ பாட்டுக்கும் இங்கே ரூமில் அடைச்சி போய் உட்காந்துருக்க, அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த மது உன் புருஷன் நேராக கார்த்தியை போய் பார்த்தான், அதோட ஃபோனை வேற காமிச்சான். கார்த்தி அந்த ஃபோனை வாங்கி ஏதோ ஒரு வீடியோவை பார்த்தான். அதை பார்த்ததோட கார்த்தி என்ன சொன்னான்னா, இது ஆனந்த்கிட்ட காமிச்சா அந்த ரியா பற்றின உண்மைகள் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் அந்த ஆனந்த் இந்த அந்த ரியாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு அந்த கார்த்தி வந்துட்டு மது கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ எங்கே போன அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் மதுவை தான் பார்க்க போனேன், அவன் தான் நான் பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்டு பண்ணியிருப்பான் போல, அப்படியே ரெக்கார்டு பண்ணி கார்த்திகிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டான் போலயே, இதை மட்டும் ஆனந்த் பார்த்தான்னா நான் மாட்டிப்பனே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அது உண்மையாக என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரியாவை கூட்டிக்கிட்டு கார்த்தி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. கார்த்தியை ஒளிஞ்சிருன்னு பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ஆனந்துக்கு இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கார்த்தி நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா எங்கே இருக்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் மண்டபத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிண்ணா வந்ததோட என்னை வந்து பாரு அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, என்ன கார்த்தி எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாண்ணா ரொம்ப முக்கியமான விஷயந்தான், சீக்கிரவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி கார்த்தி நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு, என்ன முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மது சொல்கிறாரு, சரி கார்த்திக் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ரியாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் என்னை பார்த்தா, அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ரியா சாதாரண ஆள் கிடையாது, சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்த ரியாவுக்கு மனசு படப்படந்து துடிக்குது. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், மது கூப்பிட்றான் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுத்து போ அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது கேட்காம நீ பாட்டுக்கும் போய் உண்மையை உளறி வச்சுட்டு வந்திருக்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கார்த்தி ஆனந்த்கிட்ட வீடியோவை காமிக்க போகிறான், உன்னையே ஆனந்த் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள போகிறான் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அக்கா ஏன்க்கா ஏன்க்கா நான் ஏற்கனவே பயத்தில் இருக்கேன், நீங்கள் இந்த நேரத்தில் இதை வேற சொல்லி பயமுறுத்துறீங்களே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அதன்படி நடந்தா நீ தப்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நமக்கு கிடைச்ச ஒரே திருப்பிச்சிட்டு அந்த மீனாட்சி தான், அவளை மட்டும் நம்ம கடத்தி கார்த்தியை மிரட்டணும்னா கண்டிப்பாக கார்த்தி அந்த வீடியோவை ஆனந்திக்கிட்ட காமிக்க மாட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அதையெல்லாம் நீ யோசிக்காத, இப்போதைக்கு இதை மட்டும் செய்ய அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக நம்ம மீனாட்சி தனியாக போகிற நேரம் பார்த்து தலையில் கட்டையால் அடித்து மீனாட்சியை கார் தூக்கி போட்டு கொண்டு போய் ஒரு குடோனுக்குள்ளே மீனாட்சியை கட்டி போடுறாங்க. அப்போ மீனாட்சி மயக்கம் தெளிஞ்சு, ஏய் எதுக்கடி என்னை கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, இங்கே பாரு உனக்கு ஆனந்த் பிடிச்சிச்சின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க, எதுக்கு ஏன் உயிரை போட்டு வாங்குற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நான் ஆனந்த் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு இடையூறா இருக்கிறதே நீ மட்டும்தாண்டி அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி கேட்குறாங்க, நான் எங்கே உனக்கு இடையூறாக வந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கும் ஆனந்துக்கு என்றைக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிருக்க முடியாதுன்னு அதை விட்டுட்டு இங்கேயே இருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அத்தைக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேனே தவிர்த்து நான் அந்த ஆனந்துக்காகலாம் நான் இங்கே இல்லை அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, சரி அதை விடு, கார்த்தி உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் என்னையை கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மதுவை போய் சந்தித்து அவங்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்டிப்பாக நீ கேடின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீ நிறுத்து அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் நேராக மண்டபத்துக்கு வராரு. மண்டபத்துக்கு வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, ஏன் கார்த்தி என்னை வர சொன்ன அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக ரியாவுக்கு கால் பண்ணி, ஏய் என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கா. அப்போ ரியா வந்துட்டு மீனாட்சியை விட்டு விலகி வந்து நின்றுக்கிட்டு, சொல்லு ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சீக்கிரம் கார்த்திக்கு கால் பண்ணு, கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆனந்த்கிட்ட வீடியோவை காமிக்க போகிறான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகி, சரி இரு நான் உடனே கார்த்திக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ரியா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ஆனந்த்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருன்னா
நீ வந்து இத்தனை நாளும் அந்த ரியா நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீல்ல, அந்த ரியா நல்லவளே கிடையாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இதை தான் நீங்கள் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மதுவும் உங்ககிட்ட நேரடியாக வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரியா வந்துட்டு சொத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க, காசு இல்லைன்னதோட இனிய நான் கைட்டு விட்டுட்டு வந்துட்டான்னு மதுவே சொன்னார், ஆனால் நீ நம்பலை. ஆனால் இன்றைக்கி அந்த ரியாவே தன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்கான், அதை நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம், அந்த வீடியோவை பாரு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை கார்த்தி, நான் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறத கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இந்த முட்டாள்தனம் தான் ரியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு அவன் நல்லா யூஸ் பண்ணுறா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இதுக்கு மேலே ரியாவை தப்பாக சொல்லாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு கார்த்தி ஃபோனை எடுக்கிறாரு. அப்போ டக்குன்னு ரியா கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன ஆனந்த்கிட்ட என்னை பற்றின விஷயங்களை சொல்கிறதுக்காக போய் நிற்கிறியா, அதுவும் நான் பேசின வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கார்த்திகிட்ட காமிக்க போறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இப்போ எதுக்கு நீ கால் பண்ண, ஃபோனை கட் பண்ணிடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளமாக போகுது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதை விடு, இங்கே ஒருத்தி இருக்காளே அவளை ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், அதை முதல்ல பாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போய் பார்க்குறாரு, பார்த்தா மீனாட்சியை கட்டி போட்டிருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகி நேராக மறுபடியும் ரியாவுக்கு கால் பண்ணி, ஏய் உனக்கு என்ன வேணும், எதுக்கு அண்ணியை கடத்தின அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி உனக்கு தெரியாதா நான் எதுக்காகவும் அன்னியை கடத்தினேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன வேணும், உன் கையில் வச்சுருக்கிற அந்த மதுவோட ஃபோனு தான் வேணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீ கொடுக்க முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேனோ உனக்கே தெரியும்ல, நான் கொலைக்க கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணியை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு என் வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிறது அந்த மீனாட்சி மட்டும்தான், அவளை தீர்க்கட்டிட்டா எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீ வச்சிருக்கிற வீடியோவை ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து என் கையில் கொடுத்தியன்னா மீனாட்சியை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்போ ஆனந்த் கூப்பிட்றாரு, கார்த்தி எனக்கு வேலை இருக்குது, ஏதோ காமிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்ன கார்த்தி நான் என்னை வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ கூப்பிட்டேன்னு அவ்வளோ வேகமாக நான் மண்டபத்துக்கு வந்தேன், வந்து பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், ரியாவை பற்றி ஏதோ தப்பாக சொல்லலான்னு நினச்சேன், கடைசியில் அது தப்பாகிருச்சிடோன்னே நீ வந்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, உண்மையை சொல்லு எங்கே ரியா ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா மீனாட்சி அக்காவை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ சொல்கிறதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நம்பலைன்னா இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்ட்டு மீனாட்சியோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அதை பார்த்து ஆனந்த் ஷாக் ஆகுறாரு, எதுக்காக மீனாட்சியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மீனாட்சியை தீர்த்து கட்டினா தானே உன்னையும் முழுசாக அடைய முடியும், அதான் தெரியா விட திட்டம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஆனந்த் சேர்ந்து நேராக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இதை நோட் பண்ணுறாங்க, ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ரியாவோட ஃபோனு ரீச் ஆகலை. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அடி பாவி அந்த ஆனந்த் வேற வந்துக்கிட்டு இருக்கானே நீ மாட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. நம்ம கார்த்தியும் ஆனந்தும் நேராக அந்த குடோனுக்கு போகிறாங்க. அங்கே மீனாட்சி கட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. கார்த்தி ஆனந்துக்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா நீ ஒளிஞ்சிக்க, அப்போ தான் அந்த ரியாவை பற்றின உண்மைகள் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த ஒளிய வச்சுட்டு கார்த்தி நேராக போகிறாரு. அப்போ ரியா அந்த இடத்துக்கு வராங்க, வந்துட்டு என்ன கார்த்தி வீடியோ ஆதாரம் எங்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வீடியோ ஆதாரத்துக்காக தானே அண்ணியை வந்து கடத்தி வச்சுருக்க, இந்த உன்னுடைய வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை மீனாட்சியோட கையில் கொடுக்குறாங்க, ரியாவோட கையில் கொடுக்குறாங்க. ரியா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்காக தானே நீ இவ்வளோ போராடின அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோனை கொண்டு போய் நெருப்புக்குள்ளே போட்டு எரிய வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி நான் ஆனந்தை எதுக்காக கல்யாணம் பண்ணங்கிற விஷயம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஆனந்த் என் கையில் இருக்காரு, நான் என்ன சொன்னாலும் செய்வார் அப்படின்னு. அப்போ ஆனந்த் அந்த இடத்துல கை தட்டிக்கிட்டே வராரு. இதை பார்த்துட்டு ரியா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னுடைய எல்லா இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது ரியா அப்படின்னு. இதை பார்த்துட்டு ரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி கட்டி கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஓடி போய் மீனாட்சியோட கட்டையெல்லாம் அவுக்குறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க.
இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.